கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வேதத்தை திறப்போம். கர்த்தருடைய நல் வார்த்தைகளை வாசிப்போம். ரோமர் 12:3 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் தேவன் நம்மோடு என்ன காரியத்தில் இடைப்பட விரும்புகிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்து காண்பிக்கிறது. அதில் ஒன்று, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிற ஒரு பகுதி என்னன்னா நம்முடைய மனம். இந்த மனதை கொண்டு தேவன் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் என்பதை நமக்கு ஒவ்வொரு வாரமும் காண்பித்து கொண்டிருக்கிறார். தேவன் விரும்புகிறபடி, தேவன் விரும்புகிறதை செய்ய நம்முடைய மனதை தேவனோடு சேர்ந்து ஒத்துழைக்க நாம் கொடுக்காமல் போகும்போது நிறைய காரியத்தில் நஷ்டமடைந்து தோத்து போகக்கூடிய நேரங்கள், சூழ்நிலைகள் எனக்கு உண்டாகிறது. இப்போ இந்த மனதை தேவன் சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்கிறார்னா, தேவன் தம்முடைய வார்த்தையை நம்மளை கேட்க பண்ணி கேட்கிற இந்த வார்த்தையினாலே நம்முடைய மனதை சுத்தமாக்குகிறார். யோவானில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இயேசுநா சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட இந்த வசனமே உங்களை சுத்தமாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்னா நம்முடைய மனதை சுத்தமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவன் செய்ய நினைக்கும் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு தேவனோடு நான் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனம் கர்த்தருடைய வார்த்தையினாலே புதிதாக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்பியாசம். இது இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு கூடாத காரியமாக இருக்கும். பாருங்கள், சில காரியங்களை நான் சொன்னால் தான் நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். இந்த மாம்ச கண் இருக்கு பாருங்கள், இந்த நேச்சுரல் ஐயில் எதெல்லாம் எனக்கு தடையாக தடங்களாக இருக்கோ, நடக்காது, முடியாது, ஆகாது என்கிற காரியங்களை இந்த நேச்சுரல் கண்ணை வச்சு, இந்த மாம்ச கண்ணை வச்சு பார்க்குறனோ அதெல்லாம் இந்த தடைகளெல்லாம் நீங்கி, என தடங்களெல்லாம் நீங்கி, எல்லாம் முடியாது, நடக்கா ஆகாத காரியங்களாம் என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய மனம் புதிதாக வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் இந்த தடைகளெல்லாம் சாத்தியமாகணும் நான் நினைக்கணும்னா, என்னை குறித்து தேவன் போட்டிருக்கிற திட்டம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதெல்லாம் இப்படி சொல்ல விரும்புகிறேன், God's plan is always big. ஆண்டவருடைய திட்டங்களுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் நான் என்னை குறித்து நினைக்கிற சைஸ் வந்து பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள், யோசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப சிறிதாக இருக்கிறது. அப்போது தேவன் என்னை குறித்து திட்டமிட்டு வைத்திருக்கிற அவருடைய சைஸுக்கு ஆன ஒரு எண்ணங்கள், அந்த அளவுக்கான எண்ணங்கள் எனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மேட்ச் ஆகணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுடைய மனமும் இந்த தேவனுடைய வசனத்தினாலே சுத்தமாகும் போது தான் யூ கேன் மேட்ச் அப் to the size of God's plan in your life. Abuna unga vaalkaiyila neenga enna nilaiki varamudiyona devan ungalukkaga avarudaiya size la plan vechirukkarare avarudaiya size la arpudangalai seiya virumbarare avarudaiya size la unga vaalkaiyikulla create seiya virumbarare andha size na yan vaalkaiyila na adapt pannona yetrukollona romba mukkiyamaanadhu indha devanudaiya vasanathinaale yan manadhai naan pudidaakka vendum alladhu naan ipdi kekka virumburen. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை குறித்த பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என்ன குறித்து
நம்மளை குறித்து, இந்த சபையை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த பெரிய தேவனுடைய திட்டம் பாருங்க, அந்த சைஸுக்கு நம்முடைய மனம் மேட்ச் ஆகணும்னா இந்த வசனத்தினாலே மனம் கண்டிப்பாய் புதிதாகணும். அதான் இங்க போல் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்தினுடைய சைஸுக்கு மேட்ச் ஆயிடாதீங்க. அதான் இங்க சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற அந்த மாற்றத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்க ஒன்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், ஒன்ன நீங்க வாழ்ந்து காட்ட முடியும். அது என்னன்னா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னது என்பதை அறிந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க இருக்கக்கூடிய குடும்பத்துல, நீங்க போகிற வேலை ஸ்தலத்துல வாழ்ந்து காட்ட முடியும். கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது நீங்கள் காண்பிக்க முடியும். பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கிறது. உங்கள் மனம் புதிதாக வேண்டியது ரொம்ப அவசியம். எதெல்லாம் என்னுடைய மாம்ச கண்ணுக்கு தடங்களாக தெரிதோ, தடையாக தெரிதோ, எதெல்லாம் நடக்காதுன்னு தெரிதோ, அதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற முடியுன்றதை எப்போ அறிந்து கொள்ள முடியும்னா, என்னுடைய மனம் புதிதாகும் போது ஒரு ஆவிக்குரிய மனநிலையோடு நான் என்னுடைய தடைகளை, என்னுடைய தடங்களை, நடக்காது முடியாது ஆகாது எனக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணுறேனே, அதை நான் எப்படி பார்க்கணும்னா, இந்த மாம்ச கண்ணால் பார்த்தா இன்னும் தடை தடையாக தான் தெரியும், இன்னும் நடக்காதது முடியாத காரியங்கள் இன்னும் எனக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் என் மனம் புதிதாகும் போது எனக்கு ஒன்று தெரியும், என் தேவனால் கூடாத காரியம். அப்படி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், வெறும் இந்த மாம்ச கண்ணை வச்சு மாத்திரம் அப்ரோச் பண்ணக்கூடாது. இந்த மாம்ச கண்ணை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லும், ஆமாம் இது நடக்காது போல இருக்கு, ஒன்றுமே தெரியலையே, ஒரு அடையாளமும் தெரியலையே, இந்த தடை நீங்கிறதுக்கு ஒரு அடையாளமே தெரியலையே. அதனால தான் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சபை கொண்டு வந்து நிறைய தடையோடு வரலாம். ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ தடை இருந்தாலும் தடைகளை உடைத்தெறிகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்னா, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார் என்பதை நீங்க பார்ப்பீங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் ஒரு அற்புதமான உதாரணம். ஆண்டவர் ஏன் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டார், ஏன் அவர்களுக்கு அவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், ஏன் அவர்களுக்காக ஒரு கானான் தேசத்தை தேவன் ஏற்படுத்துகிறார், ஏன் இஸ்ரேல் மக்களை உலகத்துக்கு உதாரணமாய் காட்டுகிறார், நீங்கள் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அந்த கூட்டத்தின் மக்களுடைய நிலைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் பார்க்காத தடைகளா, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஸ்ரேல் மக்கள் பார்க்காத தடையாக நம்ம பார்த்துட்டோம். எத்தனை தடைங்க, எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு தடைகள் இருந்துச்சு, எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு சும்மா இருந்துச்சா, வனாந்திரத்தில் எவ்வளவு தடைகள் இருந்துச்சு, கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்த போது எவ்வளவு தடைகள் இருந்தது, கானானுக்குள்ள போகும்போது எவ்வளவு தடைகள் இருந்தது, தடைகள் ஏராளமாய் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்துச்சு. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, ஆனா அவர்களோடு இருந்த கர்த்தர் என்ன காட்டினார் தெரியுமா, எவ்வளவு தடை இருந்தாலும் தடையை உடைக்கிற கர்த்தர் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்றதை காட்டுறாரு. யோசித்து பாருங்க, அந்த நாட்களில் எகிப்து தேசம் வந்து மிகப்பெரிய வளம் நிறைந்த தேசம், எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தில் வளம் நிறைந்த தேசம், யுத்தத்தில் வளம் நிறைந்த தேசம், ஆளுகையில் வளம் நிறைந்த தேசம். எவனா ஒரு ராஜா பார்வோன் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரணும்னா 1000 முறை யோசிக்கணும், ஏன்னா இவனை ஜெயிக்க முடியுமா, இவன் இவன் அவ்வளோ சக்தி வாங்கிய ஒரு ஒரு தேசமாச்சே. ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கூட இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றார். அங்க இருக்கக்கூடிய தடையில இருந்து கூட ஆண்டவர் கொண்டு வர்றாரு. வனாந்திரத்துக்கு வந்த போது வனாந்திரத்துல எவ்வளவு தடைகள் யோசித்து பாருங்க, அந்த தடையிலிருந்தும் கத்தர் கொண்டு வர, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள், என்ன செய்வதுன்னு தெரியல, ஆண்டவர் அந்த தடையிலும் ஒரு அற்புதம் செய்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வின் பிரயாணங்களை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா, அவர்கள் சந்தித்த தடைகள் நிறைய இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கா, ஒன்ன மாத்திரம் அறிந்து கொள்ளணும், இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு, அத்தனை தடைகள் நடுவோம் கர்த்தர் கூட இருந்து காட்டினார்,
தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை காண்பித்த அதே தேவன் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றார், நிறைய தடைகள் இருக்கா, கவலைப்படாதீங்க, தடைகளை உடைக்கிற கத்தர் என் கூட இருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, தடைகளை உடைக்கிற கத்தர். பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கா? நான் சொல்றேன், உங்க கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதித்து அந்த பொருளாதாரத்தின் தடை எப்படி நீக்கணுமோ அந்த தடையை நீக்குவதற்கு உண்டான விதத்தில் உங்க மனதை கத்துடைய வார்த்தையினால புதிதாக்குவார். ரொம்ப விசேஷம் அது. யோசித்து பாருங்க, இஸ்ரேல் மக்கள் தடையின் மேல தடைகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனா உன்ன மாத்திரம் தேவன் அவர்களோடு இருந்து காண்பித்தே இருந்தார். நீ எத்தனை தடை வேணா பாரு, எத்தனை தடையை வேணா சத்துரு கொண்டு வரலாம், ஆனா அத்தனை தடைகள் நடுவோம் தடைகளை தகர்க்கிற கத்தராய் தேவன் அவர்களோடு இருந்தார். அதான் ஆசீர்வாதங்க, அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு உண்டான ஆசீர்வாதம். தடைகளை உடைத்து யோசிச்சு பாருங்க, எகிப்தில் அவர்கள் இருந்தபோது அவங்களுக்கு இருந்த தடைகள் நடுவே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பல உழைப்பு உழைக்கிறாங்க, பல கிரயாசப்பட்ட பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஆனால் அதனுடைய பலன் அவளுக்கு நிறைவாக இல்லை. அரை வயிறு சாப்பாடு நிறைவாக சாப்பிட முடியல, நிறைவான ஆசீர்வாதம் இல்லை. இப்போ அங்கிருந்து ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வர்றார். கொண்டு வந்து வனாந்திரத்தில் நடக்கும்போது வனாந்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஆகாரம் வேணுமா, ஆண்டவர் மன்னாவை கொடுக்குறார். தண்ணி வேணுமா, கற்பாறையை பிளந்து கொடுக்குறார். யோசித்து பாருங்க, வனாந்திரத்தில் எந்த கார்பரேஷன் இருந்துச்சு? சென்னை கார்பரேஷன் இருந்துச்சா? வனாந்திரத்தில் சென்னை கார்பரேஷன் இருந்தால் கூட தண்ணி சில இடத்துல வரமாட்டுதே. யோசித்து பாருங்க, அன்னைக்கு அங்கே என்ன கார்பரேஷன் இருந்துச்சு? ஒரு கார்பரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய கத்தர் இருந்ததினாலே தண்ணி இல்லைன்னா கூட தண்ணியை வர வைக்கிறார். தண்ணி கசப்பாக இருந்தால் கூட தண்ணி என்னவா மாத்திடுறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் கூட இருக்கிற கத்தர் அப்படி மாற்றுவார்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லை இப்படியே தான் போவோம். இல்லைங்க, அந்த தடைகள் நடுவே உங்கள் கண் உங்களுடைய மனம் புதிதாகும் போது தடையின் முன்பதாக நிற்கலாம். அந்த தடையில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, கத்தர் எனக்காக செய்ய போகிற அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். பாருங்க, எகிப்தில் அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டான், வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கேட்கறத கொடுத்தார், தண்ணி வேணுமா தண்ணியை கொடுத்தார், சாப்பாடு வேணுமா சாப்பாடு கொடுத்தார், இறைச்சி வேணுமா இறைச்சியை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த இடம் எதுவா இருந்துச்சுன்னா கானான் தேசம். கானான் தேசம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பாலும் தேனும் இருக்கிற தேசம் இல்ல, நம்ம ஊர்லயும் பாலும் தேனும் இருக்கு, ஆனா ஓடுதா அது தெரியல. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த இடத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பாலும் தேனும் ஓடும் தேசம் அப்படின்னா என்ன சொல்றாரு? இல்ல பத்தல சொன்ன இடம் இருந்துச்சு, இப்போ ஆண்டவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து போதுமான நிலை கொண்டு வராரு. போதுமான நிலையோடு கத்தர் நிறுத்தல, போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கத்தர் நம்மை நடத்த அவர் வல்லவரா. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? நிறைய நேரம் கிறிஸ்தவம் எப்படி வாழ்றாங்க, பத்தல 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 அப்படிப்பட்டவங்க. வாயை முதல்ல பொத்தணும், நம்ம எப்ப கேட்டாலும் பத்தல பத்தல பத்தல. சரி கொஞ்சம் வசனத்தை கேட்பாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் போதுமானது இருக்குங்க, போதுமானது இருக்கு, ஆனா இது பத்தலைங்க அப்படின்வாங்க. ஆனா நான் சொல்றேன், கத்தர் உங்களை தடையிலிருந்து உடைத்து வெளியே கொண்டு வந்தா பத்தலைன்ற இடத்துலையும் வெளியே கொண்டு வருவாரு, போதுமானன்ற இடத்துக்கும் கொண்டு வருவாரு. அதை தாண்டி போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கத்தர் நம்மை கொண்டு போய் விட அவர் வல்லவராயர். அதுதான் காணாம தேசம். நல்ல கவனிங்க கத்துடைய பிள்ளைகளை, பாலும் தேனும் ஓடும் தேசம் அப்படின்னா என்ன? நிறைய தடைகளை பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை சமாதானம் எப்படி இருக்கும்னா போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்கும். உங்க வெற்றி எப்படி இருக்கும்னா போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்கும். உங்க எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும்? போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல. உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு ஓடுறதுக்கு பலம் இருக்கு. இல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தர் அவர் தம்முடைய பலத்தினால் என்னை பலப்படுத்தி நடத்துவார். போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கத்தர் பலனை கொடுப்பார். இதுதாங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை உடைக்கும் போது நடக்கிற காரியங்கள். நல்லா கவனிங்க. இல்லைன்னு சொன்ன இடத்துல இருந்தேன், ஆனா வசனத்தை கேட்க கேட்க கத்தர் செய்யற அற்புதத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சு ருசிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நிலைக்கு வரேனா, போதுமான நிலைக்கு வரேன். போதுமான நிலைக்கு வந்தோன்னா அங்கேயே விட்டுறது இல்லை. கத்தர் என்ன பண்றாருன்னா போதுமானதுக்கும் அதிகமான
இடத்துக்கு நேராக கத்தரின கொண்டு வர. அதான் காணான். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல நீங்க நிரம்பணும். உங்க குணம், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பேச்சு, இவைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஏதோ கொஞ்சம் கிறிஸ்துவ எடுத்து காட்டுற மாதிரி இல்ல, போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருக்கணும். அப்ப நான் சொல்றேன், நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல நம்ம வரும்போது அல்லது ஆண்டவர் நம்முடைய தடைய அவர் நீக்கும் போது, நம்மளை இருக்கிற நிலையிலிருந்து அவர் விரும்புகிற உயர்வான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் போ இப்படியே இரு அப்படியே இரு அப்படின்னு விட்டுறவர் இல்லை, அவருடைய லெவலுக்கு நம்மளை தூக்கிட்டு வர்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்வார்? நல்ல ஆண்டவர்னா அதான் செய்வார். ஒரு நல்ல தகப்பனா என்ன செய்வாங்க? தன் பிள்ளைய தான் லெவலுக்கு கொண்டு வரணும்னு விரும்புவாங்க, அந்த லெவலை காட்டிலும் அதிகமா கொண்டு போகணும்னு விரும்புவாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய நல்ல தகப்பன் உங்களை அவருடைய லெவலுக்கு மாத்திரமல்ல, அதுக்கு மேலான லெவலிலையும் கர்த்தர் நம்மளை நடத்தி நம்மளை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, தடையை உடைக்கும் போது இல்லைன்னு சொன்ன நிலையிலும் உடைப்பாரு, போதுன்ற இடத்துலையும் அந்த தடையை உடைப்பாரு, போதுமான அதிகமான விதத்தில் காரியங்களை செய்யக்கூடிய வகையிலும் கர்த்த தடைகளை உடைத்து நமக்கு நன்மை செய்கிறவர். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை அறிந்து கொண்ட போதுதான் என்னுடைய மனம் புதிதாகுது. மனம் புதிதாகும் போது நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அப்படியே இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே என்ன சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊர்ல பழமொழி, குண்டு சட்டியில குதிரை ஓட்டு வாங்கினாங்க பார்த்தீங்களா. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறதுலே ஓட்டிட்டு போயிடலாம், ஏதோ இன்னைக்கு இருக்கு, இதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். கிடையாதுங்க, ஆண்டவிட்ட வர வர நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்ன கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய லெவலுக்கு என்னை உயர்த்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. வேதம் அப்படிதான் சொல்லுது. எபேசியர் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாரா? நல்லா கவனிங்க, நீ இருக்கிற இடத்துல இரு அப்படி இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னதங்களில் அவரோடு வீட்டு இருக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு வராரு. எவ்வளவு ஆசீர்வாதம்! நிறைய கிறிஸ்தவம் அதை யோசிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாகாததினாலதான் இன்னும் எப்படி இருக்கிறேன்னா, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறவனா இருக்கிறேன், இருக்கிறதுலே அப்படியே ஓட்டிக்கிட்டு. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாதனை படைக்கிறவர்களாய் மாத்திருக்க. பக்கத்தவன் பார்த்து சொல்லுங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்காக சாதனை படைக்கிறவர்களாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். மேல இருக்கிறவங்களை மறந்துட்டேனே, உங்களையும் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதற்காக நம்ம தெரிந்து கொள்றார். சும்மா வந்தேன், வாழ்ந்தேன், அப்படியே தேய்த்தேன்னு தேய்ச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே போயிட்டேன் அப்படி இல்லை. நான் இருக்கிறது தேவனுக்காக பெரிய சாதனைகளை பண்ணுவதற்காக. எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரே நான் இருப்பது உமக்காக பல சாதனைகளை பண்ண நான் இருக்கிறேன். அந்த எண்ணம் வரணும்னா மனம் புதிதாகணும். வஸ்திரத்தை வாசித்தாதான் மனம் புதிதாகும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். இல்லைனா ஏதோ இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிட்டு போலாம். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த பாவ மன்னிப்புக்கு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை வாங்கிக்கணும், ரட்சிக்கப்பட்டுட்டு எப்படியாவது செத்து பரலோகம் போயிடணும். இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மக்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பு வேணும். அந்த பாவ மன்னிப்பை கொடுக்குறவர் இயேசுநாதர், எல்லா மனுஷனையும் ரட்சிக்கிறவர் இயேசுநாதர். ரட்சிப்பு இயேசுநாதர் மூலமாக நமக்கு உண்டாகிறது. எல்லா மனுஷர்களையும் பரலோகம் கொண்டு போகணும்னு விரும்புகிறார். அது தேவன் விரும்புகிற காரியங்கள். இதெல்லாம் நமக்கு வேணும். ஆனால் அதுக்கு மேலாக ஒன்று நம்ம அறிந்து கொள்ளணும். இதோட நிறுத்திடக்கூடாது. என்ன அறிந்து கொள்ளணும்? அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறான், இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறான், இதுல இருந்தெல்லாம் என்னை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து என்னை ரட்சிக்க வைத்து ரட்சிப்பை எனக்கு கொடுத்து இப்ப என்ன பண்றாருன்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியா நான் இருக்கிறேன். அந்த ராஜ்யம் எனக்குள்ள வல்லமையான ஒரு ராஜ்யமா இருக்கு. இப்படிப்பட்ட வல்லமையான ராஜ்யத்துக்குள்ள என்னை கர்த்தர் வைத்திருக்கும் போது ஏதோ சும்மா வாழ்ந்தேன், சும்மா போனேன்னு விடவே மாட்டார். என்ன கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வதற்குண்டான விதத்துல என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி என்னை உயர்த்துவார், என்னை தாங்குவார், என்னை ஆண்டவர் சும்மா இருக்க விட மாட்டார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.
அப்போ நான் என்ன கற்றுக்கொள்ளணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், சும்மா வாழ்ந்துட்டு செத்து பரலோகம் போகிறதுக்காக ஒரு வாழ்க்கை இல்லை, அது நடக்கும் கண்டிப்பாக, ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை என்ன கொண்டு செய்ய விரும்புகிறார். மறுபடியும் பகலும் பார்த்து சொல்லுங்கள், நான் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம், அதுதாங்க. கிறிஸ்தவங்க தங்களுக்காக வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, கிறிஸ்தவங்க ஆண்டவருக்காக வாழ்கிற மக்களா இருக்கணும். அதுக்கு தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரார், அந்த ராஜ்யத்துல உங்களை ஸ்தானாதிபதி ஆக்குறார், அந்த வல்லமையான ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. லூக்காசுவியம் 12:32 வாசித்தையும் நாங்க சொல்றாரு, இந்த சிறுமந்தையே, பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறார். என்ன மாதிரி தேவன் பாருங்க, எதை கொடுக்க பிரியமா இருக்கிறார்னா, தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு, அதைதான் கத்துக்கணும். எதுக்காக என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, என்ன ஒரு வல்லம் ஆண்டு கொண்டு இருந்துச்சு, இருளின் வல்லம் ஆண்டு கொண்டு இருந்துச்சு, சத்ருவின் வல்லம் ஆண்டு கொண்டு இருந்துச்சு, ஆனா இப்போ என்ன அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய வல்லமை என்ன ஆளும்படி வச்சிருக்கிறாரு, எதற்காகங்க? அதுதான் இன்னைக்கு நான் கொஞ்சம் விளக்கி காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எதற்காக வச்சிருக்கிறார்னா, என்னை கொண்டு எதெல்லாம் அவர் சுகந்தரிக்கணுமோ அதை எல்லாவற்றையும் சுகந்தரிக்க எப்படி கர்த்தர் இந்த ராஜ்யத்தை எனக்குள்ளே வைத்து, அவருடைய வல்லமையான ராஜ்யத்தை எனக்குள்ளே வைத்து எப்படி இதை செய்கிறார், எப்படி இதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை தான் நான் கவனிக்கணும். என்னை கொண்டு தேவன் எந்த இலக்குக்கு கொண்டு போக விரும்புகிறாரோ அந்த இலக்குக்கு எப்படி கொண்டு போக போகிறாரு, என்ன எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கத்தர் உயர்த்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் என்ன கத்தர் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்தந்த நிலைக்கு நான் வருவதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்ய போகிறாரு பாருங்க. அதை தான் இன்னைக்கு ஆபிரகாமை உதாரணமாக வைத்து சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரோமர் 4:16 வாங்க. ஆண்டவர் எப்படி செய்ய போகிறாரு இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணுங்க. இது ரொம்ப விசேஷமான காரியங்கள். இதை அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையை ஜெயித்து வாழ்கிறவர்களாய், வாழ்க்கையை நொந்து கொண்டு இல்லை, நான் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது, நான் வாழ்கிறதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா நான் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது, இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா சும்மா நேரத்தை ஓட்ட மாட்டேங்க. என் வாழ்க்கையில் எங்கேயும் போய் நேரத்தை சும்மா வேஸ்ட் பண்ணுறவனா இருக்க மாட்டேன். பாருங்கள் இன்றைக்கி காட்டுறேன், இன்றைக்கி இந்த காரியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதை குறித்து நான் பல காரியங்கள் உங்களோட நான் பேசணும், ஒரு நாள் எல்லாத்தையும் பேசிட முடியாது. ஆனால் இது இன்றைக்கி ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாரோ அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ரோமர் 4:13 நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக என்ன செய்ய போகிறோம், எப்படி யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு காட் இஸ் கோன் டு ஹெல்ப் யூ பொசஸ் வாட் யூ நீட் டு பொசஸ். You got to know how God is going to take you to places. எங்கெங்கே இடத்துக்கெல்லாம் கொண்டு போக போறார், எதெல்லாம் என்ன கொண்டு கர்த்தர் சுகந்தரிக்க போகிறார், எந்த இலக்குக்கு, what is the destiny that God wants to take you. உங்களுடைய டெஸ்டினி என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, தேவன் விரும்புகிற இலக்குக்கு நீங்க போக அதை அச்சீவ் பண்ண எப்படி கர்த்தர் அதை செய்ய போகிறார், அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போமா, ரோமர் 4:13 வாசிப்போம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினாலே கடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே கிடைத்தது. 14:14 நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்தமும் அவமாகும். என்ன சொல்றாரு பாருங்க, இங்கே ஆபிரகாம குறித்து சொல்றார். ஆபிரகாம குறித்து சொல்லும் போது ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சந்ததியும் சொல்றாரு. அது சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, உலகத்தை சுதந்தரித்து கொள்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து உலகத்தை. இங்க யாருக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாருனே வச்சுப்போமே. இப்ப நிறைய பேர் அப்படித்தானே பார்ப்பாங்க, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால நிறைய கிறிஸ்தவங்க எதுல ரெடி ஆகிறாங்கன்னா, பேக் பண்ணிட்டு எப்போ பரலோகம் போகலாம் அப்படின்னு ரெடியாக இருப்பாங்க. சிலர்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க, எப்போ எனக்கு டிக்கெட் கிடைக்கும் தெரியலையே அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க சிலர் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன விருப்பத்தில் இருக்கிறார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு விருப்பத்தில் இருக்கிறார், என்ன விருப்பம்னா, உலகத்தை சுகந்தரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன் விரும்புகிறாரு,
ஏன் உலகத்தை சுகந்தரிக்கணும் விரும்புறாருனா, ஏன்னா தேவன் உண்டாக்கின உலகம் உலகம் போல இல்லை. எல்லாம் தப்பு தப்பாயிருச்சு உலகத்துல. இப்ப எல்லாவற்றையும் சரி செய்து ஆண்டவர் மனுஷனை மறுபடியும் ஆளக்கூடியவனாய் ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் அவனை ஆக்குவதற்காக இப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த ராஜ்யத்தின் வல்லமையை வைத்து தேவன் இப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை எப்படி இந்த உலகத்தை சுதந்தரித்து கொள்ளக்கூடியவர்களாய் தேவன் மாத்தகன் யோசித்து பாருங்க. இதற்காக தான் ஆபிரகாம தேவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இதன் சம்பந்தமான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. ஆதியாமத்துல நம்ம கவனிக்கிறோம், 12 பார்க்க போறோம் பின்பதாக. அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை கவனிச்சு பாருங்க, இந்த நோக்கத்துக்காக ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களை தேவன் சொல்லுகிறார். இத சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ற ஒரு காரியம், இந்த உலகத்தை சுகந்தரித்துக் கொள்வான்றத ஆண்டவர் வந்து சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தினால் சுகந்தரிக்க போகிறது இல்ல, விசுவாசத்தினாலே சுகந்தரிக்க போகிறாங்கன்றாரு. அப்போ ஆபிரகாம் இந்த உலகத்தை எப்படி சுகந்தரிக்க போகிறாரு? தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலதான் சுகந்தரிக்க போறாரு. ஆபிரகாம் அப்படிதான் சுகந்தரிக்க போறாரு. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அங்க சொல்லிருக்க பாருங்க, அங்க என்ன சொல்லியிருக்கு, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. என்ன சொல்ற, நியாயப்பிரமாணத்தினாலே கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதினால் கிடைக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, இது எப்படி கிடைக்கும்? விசுவாசத்தினாலதான் கிடைக்கும். அதை நான் காட்ட, எப்படி எப்படி விசுவாசத்தினால, விசுவாசம் எப்படி வேலை செய்து, வேலை செய்யறதுனால எப்படி ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த சொன்ன இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றாரு, ஆபிரகாமுடைய சுதந்திரக்கு ஆண்டவர் எப்படி நிறைவேற்றாரு. இப்ப நம்ம நினைச்சு கூடாது, இது ஆபிரகாமுக்கு சொன்னது மாத்திரம் நம்ம நினைச்சிட்டோம்னா இது ஆபிரகாமுக்கு உரிய ஆசீர்வாதமா போயிடும். ஆனா அங்க சொல்லும் ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொல்லல, ஆபிரகாமுடைய சுகந்தரருக்கும் சொல்லியிருக்கு. இப்ப யாரு ஆபிரகாமுடைய சுகந்தரார், அதை கொஞ்சம் கவனிச்சாதான் நமக்கு சில காரியங்களை விளங்கிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்ப ஆண்டவர் இங்க சொல்லும் போது இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் விசுவாசம் தான் சுகந்தரிக்க போறான். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னு சொல்லும் போது நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவன் எப்படி நினைச்சுக்கிறாங்க, ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னா அந்த பிசிக்கல் டிசெண்ட், அந்த வம்ச வரலாறுல பிறந்து மாம்ச பிறப்பின் மூலமா பிறந்து வருகிற பிசிக்கல் டிசனன் மூலமா தான் ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. நல்லா இங்க எப்படி சொல்லியிருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் தெய்வமாய் நீங்கள் கொண்டிருக்கும் போது, இங்க வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இது வந்து ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு ஆபிரகாமுடைய சுதந்திரருக்கும் கொடுக்கப்படுதுன்னா, நீங்களும் நானும் தான் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டோமே, நம்ம இங்க பொருள்படுத்தி காட்டுறாரு. இது வெறும் ஆபிரகாம் மாத்திரம் சுதந்திரிக்கிற காரியம் இல்ல, ஆபிரகாமோடு சேர்ந்து விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாரும் சுகந்தரிக்கக்கூடிய காரியங்கள். ரொம்ப விசேஷமான காரியம் பாருங்க. அதை நம்ம அறிந்து கொள்ளணும்னா கலாத்தியர் 3 வாங்க. கலாத்தியர் 3 7 வசனத்தையும் 8 வசனத்தையும் கவனிச்சோன்னா நல்லா நம்ம இதை விளங்கிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கலாத்தியர் 3:7-8 வாசிக்கலாமா, எடுத்துட்டீங்களா? 7 வசனம் 8 வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று என்ன சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தார். ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு ரோமர் 4:13 இது எப்படி நடக்க போகுது, நியாயப்பிரமாணத்தினால் நடக்க போறது இல்ல, விசுவாசத்தினாலதான் இது நடக்க போகுதுன்றாரு. அப்படி சொல்லிட்டு இப்ப வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னு சொல்லும் போது யார பொருள்படுத்தி காட்டுறாரு பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள் அல்லவா. 8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்து. நல்ல கவனிங்க. இப்ப இங்க ஒண்ணு நம்ம கவனிக்கிறோம் என்னன்னா, யார் எப்படி, யார் ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார்.
யார் இயேசு தங்களுடைய ஆண்டவர் என்று விசுவாசித்து என் பாவத்தை மன்னிக்க கூடிய தெய்வம் இயேசுதான், என்னுடைய இரட்சகர் இயேசுதான் என்று யார் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்போ ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்து இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யார் ஆபிரகாமுடைய சந்ததியார்னா விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய சந்ததியார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் கையை உயர்த்தி காட்டுங்க. மறுபடியும் கேட்க போறேன், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் கையை உயர்த்தி காட்டுங்க. நல்லா உங்களை தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா விசுவாச மார்க்கத்தார். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? உங்களை தான் கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா ஆபிரகாமோடு இருக்கக்கூடிய விசுவாச மார்க்கத்தார்ன்றாரு. அப்ப விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிற நீங்களும் நானும் என்ன மாற முடியும்னா இந்த உலகத்தை சுகந்தரிக்க கூடியவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுறாரு. நீங்க நினைக்கலாம் உலகத்தை சுகந்தரிக்கிறது என்ன இப்போ ரொம்ப அவசியமா? வீட்டில் நடக்கிற காரியத்தையே பார்க்க முடியல, என் வேலை நடக்கக்கூடிய காரியங்களே கவனிக்க முடியல, என்னத்துக்கு சொல்றாருன்றதை நான் உங்களுக்கு விளக்கிறேன் பாருங்க, அப்போதான் நீங்க அதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றார் விசுவாச மார்க்கத்தார், இந்த விசுவாச மார்க்கத்தாராய் நம்மளை ஆண்டவர் மாத்திர புறஜாதிகளாக இருக்கிற நம்ம ஆபிரகாமுக்கும் நமக்கும் டைரக்ட் பிசிக்கல் கனெக்ஷனே கிடையாது. ஆனா இப்போ விசுவாசிக்கிறதுனாலே நான் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களுக்கும் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நானும் பங்காளனாய் மாறுறேன். விசுவாச மார்க்கத்தார நான் இருக்கிறதுனால இப்போ எனக்கும் ஒரு நம்பிக்கை வருது, அது ஆபிரகாம் மாத்திரம் சுகந்தரிக்கிறது இல்ல, ஆபிரகாமோடு இருக்கக்கூடிய விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிற நானும் என்னையும் கர்த்தர் என்னவா மாற்ற முடியும்னா உலகத்தை சுகந்தரிக்க கூடியவர்களாய். அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதை எப்படி பொருள்படுத்தி காட்டுறாருன்னா அங்க 11 வசனத்தை பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 3:11, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளிரங்கமாய் இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே. நல்லா சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தினால அல்ல. ஒரு மனுஷன் எப்படி பிழைக்கிறான் அப்படின்றாருன்னா தேவனை விசுவாசிக்கும் போது, இயேசுவை தன் வாழ்க்கையில் விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் பிழைக்கக்கூடியவனாய் இருக்கிறான்றாரு. கவனிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷமான காரியம். ஒரு மீன் எப்படி பிழைக்குது? மீன் தண்ணிக்குள்ள இருந்தா அது உயிரோட இருக்கு. அது போல ஒரு விசுவாசி எப்படி பிழைப்பாங்கன்னா விசுவாசி கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் இருக்கும்போது அவங்க என்னவா இருப்பாங்க? பிழைப்புள்ளவர்களா இருப்பார்கள். ஆனா நிறைய நேரம் கிறிஸ்தவங்க கவனிச்சு பாருங்க, இந்த விசுவாசத்துல வாழ்றதே இல்லை, விசுவாசத்தை உபயோகப்படுத்துகிறதே இல்லை. எப்படி ஆயிடுச்சுன்னா விசுவாசத்தை எங்கன்னா பின்னாடி வச்சுப்பாங்க. இந்த கார்ல இந்த டிக்கி இருக்கு பாருங்க, டிக்கிக்குள்ள ஸ்டெப்னி இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஸ்டெப்னி எப்போ யூஸ் ஆகுனா எப்போ கார்ல இருக்கிற ஓடுற டயர் பஞ்சர் ஆகுதோ அப்போதான் என்ன பண்ணுவாங்க, டிக்கியை திறப்பாங்க, ஸ்டெப்னி எடுப்பாங்க. நிறைய கிறிஸ்தவம் விசுவாசத்தை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா பிரச்சனை போராட்டம் தடைகள் வந்த உடனே. எங்க நம்ம விசுவாசம்? ஆண்டவர் எங்க? ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் எங்க? ஆனா பைபிள் அப்படி சொல்லல, பிரச்சனை வரும்போது தேவைகள் வரும்போது விசுவாசத்தை எடுத்து நீங்க உபயோகப்படுத்தணும்னு சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தினாலே நீதிமான். அப்படின்னா நான் வாழ்றதே எதனாலதான் வாழ்றேன்? நான் இயேசுவை நம்புகிறதுனால வாழ்றேன். இந்த நம்பிக்கையில் வாழ்கிற விதத்தில் நம்முடைய மனம் புதிதாகணும். நான் சொல்றேன், நிச்சயமா நம்மளையும் ஆபிரகாமோட ஆண்டவர் என்னவா மாத்தாருனா உலகத்தை சுகந்தரிக்கிற விசுவாச மார்க்கத்தாரா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. விசுவாசத்தை குறித்த ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி நமக்கு இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன ஆயிடும்? நிறைய வாக்கு தத்தங்களை தேவன் நம்மளை கொண்டு இந்த ராஜ்யத்தை நமக்குள்ள வைத்து, இந்த வல்லமையான ராஜ்யத்தை நமக்குள்ள வைத்து நம்மளை கொண்டு என்னென்னலாம் சாதிக்கணுமோ, என்னென்னலாம் சுகந்தரிக்கணுமோ அதை சுகந்தரிக்க முடியாதபடிக்கு ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுறேன். ஏன்னா நீதிமான் விசுவாசத்தினால பிழைக்கிறான் என்கிறத அறியாமல் போகிறதுனாலே நிறைய காரியத்தில் நம்ம சுகந்தரிக்க முடியல, முன்னேற முடியல, தடைகளையே பார்த்து தடையிலேயே விழுந்து போயிருக்கிறோம்.
நல்லா கவனிங்க துறை பிள்ளைங்களே பாருங்க. அடுத்த வசனம் கவனிச்சிங்கன்னா 13 கவனிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, இங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி. நல்லா கவனிங்க, அங்க வார்த்தை கவனிச்சு பாருங்க. எல்லா சாபத்துக்கும், எல்லா தடைகளுக்கும், எல்லா குறைபாடுக்கும், எல்லாம் முடியாது நடக்காது என்கிற காரியத்துக்கும் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் வாய்த்தனும் சொல்லுங்க, என்னை இயேசு மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். மீட்பு என்ன பண்ணிருக்கிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறாரு? பைபிள்ல அதுக்கே பதில், அந்த வசனத்திலே பதிலுக்கு பாருங்க. நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி. நல்ல கவனிங்க துறை பிள்ளைகளே, இந்த காரியத்தை ஏன் விளக்குறேன்னா, நம்மளும் ஆபிரகாமுடைய சுதந்திரார் தான் இருக்கிறோம், சுதந்திர அந்த டிசன்டன்டாக தான் இருக்கிறோம். ஆபிரகாமோடு நாமும் ஆபிரகாமுடைய சுதந்திரராக இருக்கிறோன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். விசுவாசத்தினால் அது நடக்குது. விசுவாசத்தினால் நடந்திருக்கிற ஒண்ணு கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறாரு. எதுல இருந்தெல்லாம் மீட்டிருக்கிறாருனா, நியாயப்பிரமாண சாபங்கள் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறாரு. பைபிள்ல நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை குறித்து நிறைய சொல்லியிருக்குங்க. உபாகம் 28:15 வாசித்தீங்கன்னா சாபம் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுல, அந்த அதிகாரத்துல அது உள்ள சில வசனங்கள்ல சாபம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாபத்தை நிறைய விதத்துல பிரிக்கலாம். மூணு எட்டிங்களை பிரிக்கணும்னா ரொம்ப எளிதா பிரிச்சிடலாம். ஒன்னு, தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து நம்மளை நீக்கலாகி இருக்கிறாரு. வியாதி என்கிற சாபத்திலிருந்து நம்மளை நீக்கலாக்கி இருக்கிறார். ரெண்டாம் மரணம் என்கிற சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி இருக்கிறாரு. முதல் மரணம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா முதல் மரணம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுவார்கள் சொல்லி இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ரெண்டாம் மரணம் இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்ட மரணம்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரிவினை. நரகன்றது எப்படி, அங்கே யுகயுகமாய் கர்த்தர் இல்லாத ஒரு இடம் தான், கர்த்தரோடு தொடர்பில்லாத இடம் தான் நரகம். அதான் ரெண்டாம் மரணம். அதான் இங்க சொல்றார், இந்த ரெண்டாம் மரணத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய பிள்ளையா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவருடைய குடும்பத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் பாருங்க, நரகத்தை பத்தி பேசுவாங்க, ஆக்ரோஷமா பேசுவாங்க சில நரகத்தை பத்தி. ஆனா நரகத்தை பத்தி சொல்லணும்னா, நரகனா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யுகம் யுகமா கர்த்தரோடு தொடர்பே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை. நல்ல கவனிங்க, நிறைய பேர் அப்படிப்பட்ட நரக வாழ்க்கைய பூலோகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு, கடவுளோடு தொடர்பு இல்லாமல் நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரசங்கையார் இப்படி பிரசங்கிச்சுட்டு இருந்தார் அமெரிக்கா தேசத்துல, ரொம்ப வலிமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். நரகம் அவ்வளவு ஆக்ரோஷமா, நரகம் எப்படிப்பட்ட இடம், நரகத்துக்கு போனா என்ன ஆகும், அப்படி ஆக்ரோஷமா அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது, விபச்சாரத்துல இன்வால்வ் ஆன ஒரு சகோதரி அந்த பக்கம் வந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தாளாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது பின்னாடி இருந்து அந்த சகோதரி சத்தத்தை உயர்த்தி சொன்னாலாம், நான் ஏற்கனவே ஒரு நரகத்துல மாட்டிட்டு இருக்கிறேன், இந்த விபச்சாரம் என்னும் நரகத்துல மாட்டிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து என்ன விடுவிக்க கத்தரால கூடுமா? நல்லா கவனிங்க ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய ஜனங்கள், நிறைய விசுவாசிகள் இன்னும் எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவனோடு தொடர்பு இல்லாம, மனம் புதிதாகாம, இன்னும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில தான் இந்த நரக வாழ்க்கையை நம்ம மாத்தலாம். ஏன்னா இங்க வாரம் வாரம் கர்த்தர் வசனத்தை போதிக்கிறார், வாரம் வாரம் சபை கூடி வருகிறோம். இப்படி தேவனுடைய சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் பரவுகிறது. இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் தங்களுடைய நரக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். இந்த ரெண்டாம் மரணத்துக்கு தங்களை நீங்களாக்கி வாழ்வதுக்கு உண்டான போதனைகளை ஆண்டவர் ஒவ்வொரு சபையின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, அந்த ரெண்டாம் மரணம் என்கிற அந்த சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். தரித்திரம் என்னும் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். வியாதி என்னும் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அதான் இங்க சொல்றார் 13 என்ன, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எதுல இருந்தெல்லாம் நம்மளை நீக்கலாக்கி இருக்கிறார்னா, நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். 14 பாருங்க, மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்
கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு? எதுக்கு 7 8 11 13 வசனத்தை காட்டினேன்? எதுக்கு கொண்டு வந்து நம்மளை நினைக்கிறாரு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? ரோமர் 4:13 சொல்ல, நீ உலகத்தை சுதந்தரிப்பனர். அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பங்குள்ளவனாய் மாத்துவதற்கு என்ன அவர் மீட்டு கொண்டிருக்கிறார், என்ன அவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்ன பண்றார்னா தேவனுடைய பிள்ளையா என்ன மாத்தி இருக்கிறார், ஏன் இதெல்லாம் செய்திருக்கிறார், என்னை ஏன் மீட்டு கொண்டு நியாயப்பிரமாணத்தின் சாபலுக்கு சாபத்துக்கு என்ன நீங்களாக்கி ஏன் ரட்சித்தார், ஏன் என்ன மீட்டு கொண்டார். 14 சொல்லியிருக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக. நல்லா கவனிங்க, நமக்கு வரும்படியாக. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார். அதான் உண்மை, நமக்காக தான் மரிச்சார். எல்லா சாபங்களுக்கும், தரித்திரம் என்னும் சாபம், என்ன வியாதி என்கிற சாபம், இரண்டாம் மரணம் என்கிற சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை ரட்சித்து இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே உங்களுக்கும் எனக்கும் வரும்படி தேவன் செய்கிறாரா? நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கும் போது நம்ம என்ன மாதிரி வாழ்ந்துடக்கூடாதுன்னா, நான் வந்து சும்மா பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் வாங்கிட்டு சும்மா வாழ்ந்துட்டு செத்து பரலோகம் போயிடுறேன். அதுக்காக கர்த்தர் உங்களை மீட்டு கொள்ளங்க. நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து கர்த்தர் அதற்காக உங்களை மீட்டு கொள்ளலை, அதற்காக தேவன் உங்களுக்குள்ள தம்முடைய ராஜ்யத்தை வைக்கல, அதற்காக உங்களை தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாக உங்களை வைக்கல, அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையான விதத்தில் உங்களுக்குள்ள வைக்கல. எதற்காக வச்சிருக்கிறார்? ஆபிரகாம் சுகந்தரிக்கிறது போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து அவனுடைய சுகந்தரராய் நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே இருக்கிறோம் என்பதை காண்பித்து உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் விரும்புகிற காரியங்களை இந்த பூலோகத்துல சாதிப்பதுக்காக கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமே ஏற்றுக்கொள்றீங்க? அப்படி ஒவ்வொரு நாளும் போங்க. ஒவ்வொரு நாளும் எழுச்சி வேலைக்கு போகும்போது எப்படி போனோம்? உலகத்தை சுகந்தரிக்கும்படி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொண்டு ஏதோ செய்ய தேவன் எனக்கு இன்னைக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு இந்த காரியத்தை எதிர்கொள்ளும்படி வச்சிருக்கிறார். எதற்காக? ஓடி ஒளிவதுக்காக அல்ல. நல்ல கவனிங்க, பிரச்சனையை பார்த்து போய் மறைந்து கொள்வதற்காக அல்ல, இந்த பிரச்சனையை இந்த தடையை தாண்டி கர்த்தர் என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னை இந்த ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாராய் விசுவாச மார்க்கத்தாராய் நாம் இருக்கிறோம். நம்மளை எல்லா காரியத்திலும் இந்த கர்த்தர் மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், என் வாழ்க்கை சாதாரணமானதா இருக்காது. நான் போகிற இடத்துல கர்த்தருக்காக கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நான் இருக்கும் இடத்துல கர்த்தர் என்ன கொண்டு செய்ய அவர் போதுமான. நான் செய்யறது சாதாரண, நான் இருக்கிற வீடு சாதாரணமா இருக்கலாம், நான் செய்யற வேலை சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் செய்யும் காரியம் விசேஷமான விதத்துல கர்த்தர் என்ன உபயோகப்படுத்துவார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதத்தில் நாம் உபயோகமாக தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? பாருங்க 29 வசனம் பாருங்க, அங்க நம்ம வாசிப்போமா? 29 சொல்ற பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால். எல்லாரும் வாசிங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியார். எல்லாம் சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்க யாருடையவர்கள்? எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடையவன், ஆகவே நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, இப்ப என்ன காண்பிக்கிறாரு? இவ்வளவு நேரம் எதுக்கு இதை நான் விளக்கி சொன்னா, இன்னைக்கு முதல்ல நீங்க விளங்கி கொள்ளணும், எனக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இருந்துடக்கூடாது. சிலதுல வந்து சில காரியத்தை மாத்திரம் ஆபிரகாமனு ஒப்பிட்டுப்பாங்க. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, அதெல்லாவற்றுக்கும் நீங்க நினைக்கக்கூடாது பிசிக்கல் டிசனன் தான் அதுக்கு பங்காளிங்க, கிடையாது.
விசுவாச மார்க்கத்தாரனாக இருக்கும்போது, கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால், ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறீங்க, ஆபிரகாம் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நீங்களும் உரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் நான் சொல்லுங்க, பைபிள் கிளீனாக சொல்லுது. அப்போ இங்கே வேதத்தில் நம்ம வாசித்தோமே ரோமர் 4:13 என்ன சொன்னார், ஆபிரகாம் எப்படி உலகத்தை சுகந்தரிக்கிறான், நியாயப்பிரமாணத்தினால் இல்லை, விசுவாசத்தினாலே சுகந்தரிக்கிறான். நல்லகவுனிங்கத்துடைய பிள்ளைகளை, இப்போ நான் எப்படி சுகந்தரிக்க போறேன், எனக்குள்ள தேவன் ராஜ்யத்தை வச்சு அவர் எனக்குள்ள இருந்து எல்லா வல்லமையும் எனக்குள்ள தேவன் கொடுத்து கொண்டு இருக்க என் மனதை கத்தர் புதிதாக்கும் போது இப்போ என்ன பண்ணுவார்னா, விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிற என்ன செய்யறாருனா, இந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்தி தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க எனக்கு விசுவாசம் வருது பாருங்க, அந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்தி என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கிறாரு. என்னை கொண்டு என்னை கொண்டு போகும் இடத்துல, என்னை வைத்திருக்கும் இடத்துல சில காரியங்களை செய்ய வைத்து ஒன்று நிரூபிப்பார், நீயும் உலகத்தை சுகந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை கத்தர் காட்டுவார். நினைக்கலாம் நாளா அற்பமான ஆள், எனக்கு சம்பளத்துக்கும் எனக்கு இருக்கக்கூடியதுக்கும் நான் என்னத்தை சுகந்தரிக்க போறேன். பாப்பீங்க இந்த வசனம் உங்களுக்குள்ள போய் வேலை செய்யும் போது ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உங்களை பல காரியங்களை சுகந்தரிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கவனிப்போமா எப்படி, இந்த இதுதான் நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே உலகத்தை சுகந்தரிச்சான், நீங்களும் எப்படிதான் சுகந்தரிக்க போறீங்க? இல்லை இல்லை நான் கடினமா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தந்திரம் பண்ணி அதை பண்ணி ஒண்ணம் பண்ணி இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. ஆனா கேட்கிற தேவனுடைய வார்த்தையினால மனம் புதிதாகி அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள போய் விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த விசுவாசத்தின் செய்கையாய் உங்களுடைய சரீரத்தின் மூலமாய் நீங்கள் பிரயாசத்தை எடுக்கும்போது நான் சொல்றேன், கத்தர் காட்டுவார் எப்படி உன்னை நான் உலகத்தை சுகந்தரிக்கிறவனா வைத்திருக்கிறன்றத கத்தர் காட்டுவார். வேகமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாம் 12 வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாம் 12 இங்கே தான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, ஆதியாம் 12 முதல் வசனத்தை கவனிச்சிங்கன்னா என்ன சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் இனத்தையும் விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆண்டவர் சொல்கிறார் நீ போ. வாசிப்போம் முதல் வசனம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் இப்ப என்ன சொல்றாரு, இது நடக்கணும்னா நீ இருக்கிற இடத்துல இருந்தா நடக்காது. நல்லா நீங்க ஆபிரகாம் சொல்ற, நீ இருக்கிற இடத்துல இருந்தா நடக்காது, நீ இருக்கிற இடத்தை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் சொல்றபடி செயல்படு. என் வார்த்தையை கேட்கிறியே, என் வார்த்தை நான் மனம் புதிதாகும் போது நான் சொல்கிறபடி நீ செயல்படும் போது என்ன நடக்கும்ன்றார்னா, கண்டிப்பா ரோமர் 4:13 சொன்னார் பாருங்க, உலகத்தை சுகந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு, பொருள்படுத்தி காட்டுறாரு, அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கு இதை சொல்றாரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் இதை ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு இதை நான் வாஸ்தவமும் தெரிஞ்சு, அந்த நாட்களில் ஆபிரகாம் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தை கூப்பிடுகிறவனாக இருந்தான். இவன் ஒருத்தன் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறான், இவன் ஒருத்தன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்தவனாக இருந்தான், இவன் ஒருத்தனை கொண்டு ஆண்டவர் காட்ட விரும்புகிறார் எப்படி உன்னை வைத்து நான் இந்த உலகத்தை சுகந்தரிக்க முடியும் அப்படின்ற தேவன் அவனை உபயோகப்படுத்தி காட்டுகிறார். நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் சொல்கிறாரா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவனை சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளோத்தையும் சொல்கிறாரு. கேட்க நல்லா இருக்கு, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்கு, ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் ஒரு பக்கம், ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார் உன்னை எப்படி ஆக்குவம் பாரு, இப்படி செய்கிற உன் பேரை பெருமைப்படுத்தும், உன்னை ஒரு சாம்பிளாக வைத்து உன்னை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு உலகத்துக்கு காட்ட போகிறப்பா எப்படி உலகத்தை சுகந்தரிக்க முடியுன்றத உன் மூலமாக நான் காட்ட போகிறேன்னு காட்டுறார் ஆண்டவர். அவனுக்கு சொல்கிறாரு ஆபிரகாம் இதெல்லாம் கேட்டுட்டு, ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா,
ஆசீர்வாதம் சரி, பூமியை சுகந்தரிப்ப சரி, எல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லாம இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்க தடை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் இருக்க தடை, ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் பாருங்க, வாக்குத்தத்தங்களை கவனிச்சு பாருங்க, மேன்மையானதா இருக்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தை குறிச்சு அவன் தியானிக்கும் போது, அதை யோசிக்கும் போது அவனுக்கு முன்பதாக வர்றது என்ன? எனக்கு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அப்படியே நீங்க 15 வந்தீங்கன்னா அந்த புலம்பல் அங்க பார்க்கலாம். நீங்க அவன் சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லையே. ஆண்டவர்கிட்ட பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறீர், ஓகே, பேரை கொடுக்குறீர், பெருமைப்படுத்துறீர், எல்லாம் பண்றீர், இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு பிள்ளைய தாரோம். இதெல்லாம் இருந்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா அப்புறம் இதெல்லாம் இருந்து எனக்கு என்னத்துக்கு பிரயோஜனம்? நல்லா கத்துடைய பிள்ளைகள் சொல்றது நல்லா நீங்க விளங்கிக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை செய்ய நமக்கு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து போடக்கூடாது. அந்த தடைகள் நடுவே நீங்க என்ன கவனிக்கணும்னா, எத்தனை தேவ மனுஷர்களை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையின் சவால் நடுவே, தடைகள் நடுவே அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அந்த தடைகளை மாற்றி ஆண்டவர் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார் என்பதை கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கு? தேவன் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் சொல்லும் போது என் வாழ்க்கையில் என்ன தடை இருக்கு? நான் முன்னேற முடியாதபடிக்கு, நான் வெற்றி அடைய முடியாதபடிக்கு, நான் என் காரியத்தை ஜெயமாக்கி கொள்ள முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குன்றத நீங்க பார்க்கும்போது ஒன்னு அறிந்து கொள்ளணும். இல்லை, எத்தனை தடை வரட்டும், எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், ஆனா உலகத்தை சுதந்திரிப்பன்னு சொல்லியிருக்கிறாரே கர்த்தர், அந்த வார்த்தையினால என் மனதை புதிதாக்குறேன், அந்த வார்த்தையை கொண்டு போய் என் இருதயத்தில் வச்சு நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கையின் செயல்பாடுகளை, முயற்சிகளை, பேச்சுகளை, கிரியைகளை மாற்ற போறேன். என்ன என்னவா மாறினா, நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தினால மனம் புதிதாகும் போது தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை வெறுக்கக்கூடியவங்களா மாறிடக்கூடாது, அதை நேசிக்கக்கூடியவங்களா மாறணும். ஏன்னா எனக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த தடைய பெருசா பார்க்காம அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தான் சொல்றாரு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது சொல்றாரு, முதல் வசனத்தை பாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசும்போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். சொல்றாரு பாருங்க, பயப்படாத, இவனுக்குள்ள ஒரு கவலை, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க சரி ஆண்டவரே, முதல்ல ஆரம்பிங்க, எனக்கு பிள்ளைய கொடுத்து ஆரம்பிங்க, மத்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அர்த்தம் இருக்கும். இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்லாம போயிருச்சு ஆண்டவரே. அவன் சொல்றான், 2-3 பாத்தீங்க, அவன் சொல்றான், என் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிற எலியேசருடைய பையன்தான், அவனுடைய பிள்ளைதான் இதுக்கு வாரிசா வருவானோ? ஆபிரகாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க, அவனுடைய புலம்புல் அங்க நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல ஆபிரகாமுடைய புலம்புல பாக்குறோம். ஆபிரகாம் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாலும் கர்த்தர் ரொம்ப கூலா இருக்கிறாரு, ஏன்னா சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவர் ரொம்ப கூலா இருப்பார். நம்ம தான் நிறைய விஷயத்துல பதட்டமாயி டென்ஷன் ஆகி என்ன ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு எல்லா காரியங்களும் பண்ணுவோம். அது நடுவே கர்த்தர் ரொம்ப கூலா, ஆபிரகாமே பயப்படாதே, உங்க பேரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாத, நான் உனக்கு மிகப்பெரிய கேடகமோ பலனுமா இருக்கிறேன், பயப்படாத. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் சொல்றான், இவன் தானே ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லா நன்மைக்கும் இவன் தானே வாரிசு ஆக போறான். அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, என்ன 4 சொல்றாரு, 3 வாசிப்போமா, பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதுக்கு பதில், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் பிறக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. நல்லா அவனுக்கு என்ன சொல்றாரு? இவன் உன சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான், இல்லை ஆண்டவரே இவன் தான் போல இருக்கு,
ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, உன் மூலமாக நான் கொண்டு வரப்போகிற சந்ததி தான், உன் மூலமாக பிறக்க போகிற குமாரன் மூலமாக தான் உன் சந்ததி பெருகும். ஆண்டவர் சொல்லிட்டு அவனை வந்து என்ன பண்ணுறாரு கவனிச்சு பாருங்கள், வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி நட்சத்திரங்களை காட்டுறது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். நட்சத்திரம் காட்டிட்டு சொல்கிறார், இவ்விதமாக உன்னுடைய சந்ததி பெருகும் அப்படின்றார். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அதுதான் அவர் கூலாகிறாரு. நமக்கு தெரிய மாட்டேது என்ன நடக்க போகுதுன்னு, அதனால நம்ம கூலாக இருக்க முடியல, டென்ஷன் ஆகிறோம், எல்லா பதட்டமும் எல்லா என்ன அவிசுவாசமும் நமக்கு வருது. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, ஆபிரகாமுடைய மனதுக்குள்ள இந்த விசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரயாசத்தை ஆண்டவர் எடுக்கிறார். நல்ல கவனிங்க, நிறைய பதட்டத்தோட, நிறைய கவலையோட, நிறைய தடையோட, தடங்களோட நம்ம வந்திருக்கலாம். அது நடுவே நமக்கு நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். இங்க எதற்காக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா, அவர் எவ்வளவு கூலா இருக்கிறாரோ, கூலா உங்களுடைய மனதுக்குள்ள இந்த தடையை உடைக்க போகிற கத்த நான் தான் அப்படின்றத நமக்கு சொல்லுகிறதுக்காகவே இன்னைக்கு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை? என்ன தடையா இருக்கு? பொருளாதாரம் தடையா இருக்கா? குடும்பத்தில் சில சந்தை சச்சரவு தடையா இருக்கா? காலசலத்துல சில காரியங்கள் தடையா இருக்கா? எதிர்காலத்துல முன்னேற முடியாதபடிக்கு அதுவும் இதுவும் தடையா இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, அந்த தடையை உடைக்க போகிற கத்தர் நான் தான். அதை நீ பார்க்கணும். அதை பார்க்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள சில முயற்சிகள் எடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, வெளியே கூப்பிடுறாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்றாரு, நட்சத்திரங்களை பார்க்க சொல்ற, நட்சத்திரங்களை என்ன சொல்றாரு, சில முயற்சிகளை ஆபிரகாமுக்கு எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் எடுக்கும்போது சில காரியத்தை அவனுடைய மனதுக்குள்ள யோசிக்கும்படி, பார்க்கும்படி, அதை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறார். எடுத்த பிறகு அவனுக்குள்ள தேவன் விசுவாசத்தை உண்டாக்குறார். நல்ல கவனிங்க, நம்ம எதை நம்புவோம், நம்ம கண்ணால் என்ன பார்க்குறோமோ, காதால் என்ன கேட்குறோமோ, கையால் தொட்டு என்ன உணர்றோமோ, அதை தான் நம்புகிறோம். அது புலனறிவு. உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவில் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை நம்ப நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா, அது நிறைய தோல்விகளையும் நிறைய இழப்புகளையும் நிறைய என்ன நஷ்டங்களையும் உண்டாக்கும். என் கண்ணால் பார்க்கறது ஒன்றா இருக்கலாம், என் காதால் கேட்கறது நிஜமானதாக இருக்கலாம், என் கையால் தொடுறது கூட நிஜமானதாக இருக்கலாம், ஆனால் கத்தர் எனக்கு சொன்னது தான் சத்தியம் என்று நான் நம்புகிறேன் பாருங்க, அந்த நம்பிக்கையில் நான் காத்துருக்கேன். அதான் பைபிள் விசுவாசம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க விசுவாசம் எப்படி, கண்ணால பாக்குறது எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம் தேவன் சொன்னதுக்கு. உலகத்தை சுகந்தரிக்க போற விசுவாசம்னாலும் சொல்லும் போது கண்ணால பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வேலையில ஒண்ணும் முன்னேற்றம் வர மாதிரியே தெரியல, எதுலையும் முன்னேற்றம் இருக்கிற மாதிரியே தெரியல, கண்ணால பாக்குறது ஒன்னா இருக்கு, ஆனா தேவன் நமக்கு சொன்னது வேறையா இருக்கு. நீங்க நம்பணும். எது நம்பணும்னா, ஆண்டவரே நான் கண்ணால பாக்குறது வேறையா இருக்குப்பா, ஆனால் நீ சொன்னது வேறையா இருக்கு. நான் என் கண்ணால் பார்க்கறத இப்போ நான் நம்பலை, நீர் எனக்கு சொன்னதை நீர் நிறைவேற்றுவீர் என்பதான நம்ம தடையே எனக்கு, என் கண்ணால் என் தடையை பார்க்கலாம், ஆனால் என் மனக்கண்ணால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆண்டவரே நீ சொன்னிருக்கிறீரே, நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளெல்லாம் செவ்வைய, நீர் போகிறத நான் பார்க்குறேன் ஆண்டவரே, நீ தடையை நீக்கிறத நான் பார்க்குறேன் ஆண்டவரே, அதை தான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நல்லா நீங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆபிரகாம் மாத்திரம் அவர் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துருந்தாருன்னு வச்சிங்களேன், ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி அன்றைக்கி அவருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துருப்பார், ஆண்டவர் 75 வயசு ஆயிடுச்சுப்பா, சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு மனைவியை பார்த்துருப்பார் அப்படி, ஐயோ ஆண்டவரே என் மனைவி கற்பமும் செத்து போயிடுச்சு ஆண்டவரே, பார்க்குறதுக்கே செத்து போனவ மாதிரி தாங்கிறா ஆண்டவரே, என்ன பண்ண போகிறனே தெரியலையே ஆண்டவரே, இது நடக்குமான்னு தெரியலையே, எதுவுமே சப்போர்ட் ஆக மாட்டேது பாருங்க. ஆண்டவர் சொன்னதுக்கும் அவனுக்கு நடக்கக்கூடிய காரியம் எதுவும் சப்போர்ட் ஆகல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கலாம், உங்க பிரச்சனையில ஆண்டவர் சொல்ற வார்த்தையும் நீங்க போய் கொண்டிருக்கிற பிரச்சனையும் சப்போர்ட் ஆகாத மாதிரி, மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கலாம். நீங்க அதுதான் ஒரு அறிகுறியா எடுத்துக்கொள்ளணும், எங்க சப்போர்ட் ஆகலையோ, எங்க மேட்ச் ஆகலையோ, அங்க கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள, இதுவே ஒரு சான்றிதழ். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு சப்போர்ட் ஆகலங்க, ஆண்டவர் சொல்ல உன் மூலமா வரப்போறதான்ப்பா சந்ததின்றாரு, உன் வேலைக்காரனுடைய பிள்ளை சந்ததி கிடையாது. ஆனா சரீரம் பார்த்தா சப்போர்ட் ஆகலையே, சாராளுடைய கற்பத்தை பார்த்தா சப்போர்ட் ஆகலையே, சப்போர்ட் ஆகலன்னா என்ன,
கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கு. எதெல்லாம் செத்து போயிருக்கோ, எதெல்லாம் என்ன உயிர் பெற முடியாம இருக்கோ, அதை எல்லாத்தையும் மறுபடியும் உயிரோட கொண்டு வர வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அது நம்முடைய இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுகிறதே. தேவனுடைய வார்த்தை அற்புதத்தை உண்டாக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அற்புதத்தை உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தையின் உள்ள விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை உண்டாக்குனாருங்க. நான் சொல்றேன், வாரம் வாரம் கேட்கிற தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது, எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்குது. இதுவரைக்கும் எனக்கு வெற்றி வராமல் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் போய் செய்ய போகிற முயற்சியில, நாளைக்கு நான் போய் செய்ய போகிற முயற்சியில வெற்றி வரும். ஏன்னா என்ன கர்த்தர் உலகத்தை சுகந்தரிக்க கூடியவனா, என்ன ஆண்டவர் அதுக்கு நேரா என்னை அழைத்திருக்கிறார், அதுக்கு ஏதுவாய் தம்முடைய ராஜ்யத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நல்லா நீங்க இப்படிதான் விசுவாசம் வேலை செய்யும் போது சப்போர்ட்டே ஆகாம இருக்கலாம், ஆனா சப்போர்ட் பண்றவர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில சப்போர்ட் ஆகிற மாதிரியே தெரியலையா ஆண்டவரே, ஒன்றும் மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியலையே. கவலையப்படாதீங்க, அவருக்கு எதை எப்போ எந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண வைக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதுதான் என்ன பண்ணுறாருன்னா, சபைக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்க வச்சு, அந்த வார்த்தையை தியானிக்க வச்சு, அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வாரந்தோறும் நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது, தடைகளை பார்க்கும்போது, வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோட பேசுவதற்காக தேவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தன்னுடைய சூழ்நிலை எப்படி மாத்தனா நீ யோசித்து பாருங்க. ஆபிரகாம் தான் செத்து போன சரீரத்தை வச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போனதை வச்சு ஆண்டவரால் எப்படி ஒரு குமாரன் கொண்டு வர முடிஞ்சு? இன்னைக்கு ஒருவேளை நீங்க பல காரணங்களை சொல்லலாம், உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றமோ உங்க வெற்றியும் உங்க வாழ்க்கை நல்லா ஆகாததுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். நல்ல கவனிங்கள். ஆனா ஒண்ணு நீங்க விளங்கிக்கொள்ளணும், நீங்க கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை எத்தனை காரணங்களை நீங்க சொல்லி கொண்டிருந்தாலும் அதுக்கு மறுபக்கத்துல உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுது பாருங்க, ரோமர் 4:4 ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே என் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி அவன் தேவனை மகிமைப்படுத்தினானா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வெறும் என் காரணங்களை சொல்லிக்கிட்டே என் மனதை புதுப்பிக்காம விட்டுறேனா, அல்லது காரணங்கள் நிறைய என் வாழ்க்கையில் நான் சொல்லலாம், ஆனா வாரம் வாரம் இங்க வரும்போது கர்த்தர் என் மனதை புதிதாக்கும் போது அந்த காரணங்களுக்கெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எனக்கு பதிலை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் பேச போறேன், பேசிக்கொண்டே இருப்பேன். பேச பேச கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை உண்டாக்குவார், தடைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை தீர்ப்பார், எல்லா மாறுதலையும் கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார். இதை அறிந்த ஆபிரகாம் தான் வாயை திறந்து பேசுறான். அவன் பேசுறது மாத்திரம் இல்லை, அவன் மனைவியை பேச வைக்கிறான். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் அழைத்து ஆபிராம் என்று இருந்த பேரை ஆபிரகாம் என்று மாத்துறாரு. என்ன பேரு அந்த அர்த்தம்? ஆபிரகாம் என்றா என்ன? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ண வைக்கிறாரு? மனைவிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன ஆண்டவர் கூப்பிட்டாரு, எனக்கு ஆண்டவர் ஆபிரகாம் இருந்த பேரை ஆபிரகாமன் மாத்தினார். ஏன் ஆபிரகாமன் மாத்தினார்னா, என்ன கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் என்ன மாத்தினார். சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? சிலவங்களாம் பேர் மாத்ததுக்கு வச்சுப்பாங்க, பாத்துறீங்களா? பேர்ல ஒரு எழுத்து மாத்து, பேர்ல அதை மாத்து, இதை மாத்துனா அதை போய் எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க? ஆபிரகாம் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டான்? மனைவிட்ட சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்லியிருப்பான், அவன் சொல்லி சொல்லியிருப்பான், இனிமேல் என்ன ஆபிரகாமன் கூப்பிடு. சாராள் எப்படி கூப்பிட்டுருப்பான் நினைக்கிறீங்க? என்ன வேதம் சொல்லுகிறது? சாராள் ஆபிரகாம ஆண்டவனே அப்படி தான் கூப்பிட்டான். நான் நினைக்கிறேன் சாராள் அதுக்கு பிறகு எப்படி கூப்பிட்டுருப்பானா, ஆண்டவனாகிய ஆபிரகாமே அப்படின்னா. ஆபிரகாமுக்கு என்ன கேட்கும்? காதுல ஒரு சவுண்ட் வருது, ஆ நீ வந்து ஒண்டி கட்ட இல்லப்பா, நீ அநேக ஜாதிகளுக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டில் செல்லமா கூடுவாங்க, புருஷன் பொண்டாட்டிய, மனைவி பொண்டாட்டிய கூடுவாங்க, பாத்துறீங்களா? இதெல்லாம் கூப்பிடுறாங்க, டே கேட்ட செல்லமா கூப்பிடுறாங்க, டேயா டேன்னு கூப்பிட்டவங்க சும்மா இருப்பாங்களே நினைக்கிறீங்களா? ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்? டி அப்படின்னு
இந்த டே டிக்கு சேர்ந்து பிறக்கிற குழந்தை என்ன கூப்பிடும், வாடா டே போடா டேனோ. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? கேட்டா செல்லமா கூப்பிடுறோம். நீங்க செல்லமா கூப்பிடுறதுல கூறோம், அர்த்தம் இருக்கணுங்க. ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கணும், விசுவாசத்தை உண்டாக்கணும். ஆபிரகாம் போய் தன் மனைவி கிட்டேன ஆபிரகாம் என்று கூட சொல்ல உடனே ஆண்டவனாகி ஆபிரகாமே என்று சொல்லும் போது அவன் ஆபிரகாமுடைய செவிக்குள்ள இருதயத்துக்குள்ள என்ன உண்டாயிருக்கணும், என்ன கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்துவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன முதலாவது தகப்பனா கர்த்தர் மாத்துவார், எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பார்ன்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சுங்க. நல்ல கவனிங்க கர்த்தர் பிள்ளைகளை. அது வரைக்கும் தடைய பார்த்தவன், இதுக்கு பிறகு அவன் தடைய பார்க்கல. என்னத்தை பார்க்கறான், கர்த்த சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்பதை நம்ப ஆரம்பிச்சுட்டான். விசுவாசம் வரணும். நீங்க கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கணும். நலகவும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாகும், உங்களுடைய எண்ணங்கள் புதிதாகும். ரொம்ப விசேஷமானது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்பக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்றாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நல்ல கவனிங்க, உங்களுடைய நம்பும் விதத்தையே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக மேட்ச் பண்றாரு. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தையை வைத்து உங்க மனதை புதிதாக்குறார். இந்த தேவனுடைய வார்த்தையை உங்க இருதயத்துல விதைக்கிறார். என்ன உண்டாக்க, விசுவாசத்தை உண்டாக்கி விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை நாம் சுகந்தரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் போகிற தடைகள் நடுவே, பிரச்சனை நடுவே கர்த்தர் விடுதலை உண்டாக்க முடியும். வாழ்வேனக்கு அவர் அழிப்பார், என ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த நம்பிக்கையெல்லாம் வருவதற்காக கிறிஸ்தவங்களை கேட்டு போறங்க, நிறைய பேரை வாழ்க்கையில் ஜெயிப்பீங்களாங்க, இந்த தடையிலிருந்து வெளியே வந்துடுவீங்களா தெரிலங்க. நான் படிக்கிற காலத்தில் ஒரு பாடத்தில் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, கழுகு வந்து என்ன பண்ணுச்சான், கோழி குஞ்சுங்களோட வளர ஆரம்பிச்சிச்சான். இந்த கதையை உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, வாதியாரங்களாக இருந்தால் தெரியும் கண்டிப்பாக. ஒரு கதை இருக்குது, என்னென்னா ஒரு கழுகு வந்து கோழிங்களோட சேர்ந்து வளர்ந்துச்சான். கோழிங்களோடு சேர்ந்து விழுந்த கழுகு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, கழுகுன்னு மறந்து தன்னை ஒரு கோழியாகவே நினைக்க ஆரம்பிச்சிருச்சான். கோழியினுடைய மனப்பான்மை வந்துருச்சு அதுக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான், அவங்க யாரு, அவங்களை எதற்காக தேவன் ரட்சித்திருக்கிறார், எதற்காக தேவன் அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், எதற்காக அந்த ராஜ்யத்தை வல்லமை உள்ளதாக வைத்திருக்கிறார், எதற்காக தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள விதைக்கிறார், விசுவாசத்தை உண்டு பண்ணி விசுவாசத்தின் வல்லமையோட நீங்கள் எழும்பி உங்க பிரச்சனை நடுவே, போராட்டத்தின் நடுவே, தடையின் நடுவே நீங்கள் எழும்புவதற்காக, உங்களை கொண்டு இந்த உலகத்தை சுதந்தரிப்பதற்காக தேவன் தம்முடைய வல்லமையான வார்த்தையை உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக, கோழிகளோடு இருக்கக்கூடிய கழுகாக இருப்பதுக்காக அல்ல, கோழிகள் நடுவே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறப்பதுக்காக தேவன் இந்த வார்த்தை உங்களோட பேசுறாரு. நிறைய கிறிஸ்தவங்களை கேட்டு பாருங்க, அதுல அந்த கதையில சொல்லியிருக்கு, ஒரு நாள் வந்து அந்த கழுகிட்ட வந்து ஒரு கழுகு வந்து சொல்லிச்சான், ஏய் கழுகே, நீ வந்து கோழி இல்லை, நீ கழுகு, என்ன மாதிரி பறக்க முடியும் தெரியுமா உனக்கு? அது சொன்ன, அப்படியா பறக்க முடியுமா அப்படின்ட்டு முயற்சி எடுத்துச்சான். முயற்சி எடுக்கும் போது அந்த ஃபென்ஸ்ல போய் பட்டு கீழே, ஏன்னா இது வரைக்கும் பறந்ததே இல்லை, பறக்கிறது முயற்சி எடுக்கல. சில நேரம் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது, சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்கும் போது, அதுதான் முதல் முறை நம்ம எழும்பக்கூடிய காரியமா இருக்கலாம். எழும்பும் போது சில தடங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், விழுந்துடக்கூடாது, முயற்சியை விட்டுறக்கூடாது. மறுபடியும் கழுகு கழுகை போல பறக்கக்கூடிய விதத்துல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து எப்படி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தணும் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த நிலைக்கு நீங்கள் மேன்மை அடைந்து வருவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் வசனத்தை வச்சு பேசுறாரு பாருங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் காட்டுறார், நீ கோழி இல்லை, நீ கழுகு. கோழியின் மனப்பான்மை இருக்கலாம், தோல்வியின் மனப்பான்மை இருக்கலாம், என்ன முன்னேற முடியாதுன்ற மனப்பான்மை இருக்கலாம், தடை நிறைந்த ஒரு மனப்பான்மையா இருக்கலாம். இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்றார், நான் மனதை புதிதாக்கும் போது உன்னை காட்டுறாரு, நீயோ நானோ நாம் இணைந்து இந்த உலகத்தை சுதந்தரிக்க முடியும். அதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையின் விதைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறார், விசுவாசத்தை உண்டு பண்றார். விசுவாசத்தை உண்டாக்கும் போது வல்லமையான விதத்தில் நம்மளை எழும்பி ஆண்டவருக்காக மகிமையான பாத்திரங்களாய் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, நீங்க விரும்புறதில்லை,
இந்த உலகத்தை சுகந்தரிப்பாங்கன்னா நீங்கள் விரும்புகிறத சுகந்தரிக்கலை. ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை கொண்டு என்னென்னலாம் சுகந்தரிக்கணுமோ, என்னென்ன ஊழியங்கள்லாம் செய்யணுமோ, உங்கள் குடும்பத்தை என்னென்ன ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரணுமோ, உங்கள் குடும்பத்தை வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணுமோ, உங்களை இந்த சபையில் வைத்து ஆசீர்வதித்து இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பட்டணத்தில் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவ்விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை இந்த உலகத்தை சுகந்தரிக்கிறவர்களா, இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலையும் இன்னும் எல்லா விதமான குறைபாடுகளையும் தடையிலே இருப்பதுக்காக அல்ல, அது வந்து வெளியே வருவதுக்காக. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அதை சொல்லிட்டு வார்த்தை சொல்றான், ரொம்ப பிடிச்சிச்சு. அவன் சொல்றான், இவன் எம்மாத்திரம் அப்படின்றான். மனம் புதிதாகலன்னு வைங்களேன், கிறிஸ்தவ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தடைய பார்த்து கோலியாத்தை பார்த்து கோலியாத்தை பார்த்து தடையை பார்த்து இது எம்மாத்திரம் என்று சொல்ல வேண்டிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா, நான் எம்மாத்திரம், நான் என்னத்தை செய்ய போறேன், நான் என்னத்தை பண்ண போறேன் அப்படின்னா இன்னும் கோழியா தான் இருக்கிறீங்க. கழுகா மாறணும், உலகத்தை சுகந்தரிக்க முடியும். பகதம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு நம்மை கொண்டு உலகத்தை சுகந்தரிப்பார். என்னென்ன காரியங்களில் எழும்பணுமோ எழும்ப வைப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பணுமா, குடும்ப உறவுல சில காரியங்களை எழும்பணுமா, எழும்ப வைப்பார். நான் எம்மாத்திரம் சொல்லக்கூடாது, அவன் எம்மாத்திரம், பிரச்சனை எம்மாத்திரம், தடைகள் எம்மாத்திரம். ஏன்னா என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர், தடைகளை உடைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கக்கூடிய கர்த்தர் என்னை வைத்திருக்கும் இடத்துல என்னை சுகந்தரிக்கக்கூடியவனாய் மாற்றுவார். அதற்காக வல்லமையான தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இவ்வளோ வசனத்தையும் கேட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு மதியானம் வீட்டில் போனீங்கன்னா புருஷன் மனைவியை பார்த்து சொல்லணும், டாலிங், உலகத்தை சுகந்தரிக்கிற டாலிங், என்னம்மா லஞ்ச் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கணும். அவர் அப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்லக்கூடாது, நான் பைத்தியம் எதுவும் பிடிச்சேன் அந்த ஆளுக்குன்னு தெரில அப்படின்னா இன்னும் கோழியாக தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கழுகு போல செட்டைகள் அடித்து நாம் எழும்பி பறக்கக்கூடிய காலத்துக்குள்ள கத்தர் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் கிறிஸ்தவங்க அப்படியே அடி வாங்கிட்டே இருக்கிறது, இன்னும் கிறிஸ்தவங்க எவ்வளோ நாள் தான் அப்படியே மிதிப்பட்டே போறது? நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் எழும்பி பிரகாசிப்பிக்கிற காலம் இது. அது எப்படி நடக்கும்? உங்க நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு கத்த செய்ய போகிற உலகத்தை சுகந்தரிக்கிறவர்களாய் கத்த நம்மை மாற்றுவார். இன்னைக்கு இதை கேட்டிருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்திருக்கா? நான் கண்டிப்பா இந்த பிரச்சனை நான் சுகந்தரிக்காது, இந்த பிரச்சனையை நான் சுகந்தரிப்பேன், இந்த தடையில நான் மேற்கொள்வேன், நான் உயர எழும்புவேன். இது வரைக்கும் நிறைய காரியத்தில் என்னை தள்ளியிருக்கலாம் பிசாசு, ஆனால் நான் இப்போ எழும்புகிற காலம், நான் இப்போ தடைகளை தாண்டி முன்னேறுகிற காலம். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால உலகத்தை சுகந்தரிப்பார், ஆபிரகாமுடைய சந்ததியாய் விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற நானும் கிறிஸ்து ஆபிரகாம் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்குள்ள என்னையும் பங்குள்ளவனாய் மாற்றி தடையை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல, தடைகளை உடைத்து அற்புதம் செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை வெற்றி அடைய செய்வார், என்னை சுகந்தரிக்க வைப்பார் என்ற நம்பிக்கையோட நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் முயற்சி வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார். எலுமினிக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆபிரகாமை போல நானும் இந்த உலகத்தை சுகந்தரிக்கிறவனாய் என்னை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர், என்னை உம்முடைய மகனாய் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை வல்லமையான விதத்தில் எனக்குள் அந்த ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாக என்னை வைத்திருக்கிறீர், நிச்சயமாய் தடைகள் என்னை மேற்கொள்கிறது அல்ல ஆண்டவரே, தடைகளை நான் மேற்கொண்டு ஆண்டவரே தடைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து தாவீது சொன்னது போல நான் சொல்லணும், அவன் எம்மாத்திரம், அந்த பிரச்சனை எம்மாத்திரம். சொல்லுங்க, வாய திறந்து இன்னைக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அது எம்மாத்திரம், அது எம்மாத்திரம், ஆண்டவரே அது எம்மாத்திரம், ஆண்டவரே அவைகள் எல்லாம் எம்மாத்திரம் அப்பா, ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்வோம், நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் உயர்வோம், ஆண்டவரே நாங்கள் முன்னேறுவதுக்குண்டான எல்லா அனுகூலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்குறீர், அதற்காக தான் எங்கள் மனதை புதிதாக்குறீர் ஆண்டவரே. இந்த எண்ணத்தோட நீங்கள் போகணும் இந்த இடத்தை விட்டு,
இல்லை நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும், போன மாதம் மாதிரி தான் இன்றைக்கும் அடிப்பட்டு மிதிப்பட்டு போவேன், கிடையாது. இந்த மாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த நாட்களில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உண்டான, என் குடும்பத்துக்கு உண்டான, என் தொழிலுக்கு உண்டான, என் வேலையில் உண்டான எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறீர். காரணம், என்னையும் உலகத்தை சுகந்தரிக்கிறவனாய் நீர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து அதுக்குண்டான பலனை கொடுத்து என்னை அனுப்புகிற தேவனுக்கு நன்றி. ஓ, வி பிரேஸ் யூ லார்ட். இந்த நம்பிக்கையோட உம்முடைய பிள்ளைகள் போகட்டும். தடைகளை பார்க்கும்போது உம்முடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லட்டும், கர்த்தர் என்னை உலகத்தை சுகந்தரிக்கிறவனாய் வைத்திருக்கிறார். தடையே நீ எம்மாத்திரம், தடையே நீ எம்மாத்திரம், பிரச்சனையே நீ எம்மாத்திரம், எதுவும் என்னை நிறுத்த முடியாது, எதுவும் என்னை முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு ஒன்றும் நம்மை தடுக்க முடியாது. ஏன்னா தடைகளை உடைத்து அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் உம்முடைய ஜனத்துக்கு நீ சொல்ல சொன்ன உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இது எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான சத்தியம். இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உலகத்திலிருந்து பல தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அதே உணர்வு வரட்டும். எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இந்த உணர்வு வரட்டும். ஆண்டவரே, உலகத்தை சுகந்தரிக்கிறவர்களாய் கிறிஸ்தவர்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக நாங்கள் எங்களை கொண்டு நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதை நாங்கள் தடையின்றி செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. இந்த மாதத்தின் இருக்க தேவைகளை பார்த்து உம்முடைய பிள்ளைகள் பயப்படாம, தேவைகள் நடுவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்பி ஆசீர்வதிக்கிறத உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ருசிப்பாக்க உதவி செய்யும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை தொடர்ந்து விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து பின்தொடரட்டும். உம்முடைய பாதுகாப்புக்குள்ள எங்களை தொடர்ந்து வைத்து நடத்தும். இந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் அற்புதமான கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அவங்களுடைய குடும்பங்களை, அவங்களுடைய முயற்சிகளை, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்து ஜெயமாய் உம்முடைய பிள்ளைகள் நடத்தி செல்லும். இந்த மாதத்தில் முதல் நாளில் உம்மை கனப்படுத்த உம்முடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிற உமக்குண்டான தசம பாகம் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்தரலும். உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் இந்த மாதம் நடத்தும். கன மகிமை துதியெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அணியோனி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. அவன் எல்லாரும் இணைந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.